எல்லா குருமார்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி வணக்கம். நான் முரளி. நான் வந்து துபாயில் இருக்கேன். சமீப ஒரு கடந்த ஒரு 25 வருஷமாக இங்கே வெளியில் கல்ஃபில் தான் இருக்கேன் நான். இந்த ஏஎல்பி வகுப்புக்கு எப்படி வந்தோன்னா நண்பர் மூலியமாக வந்தோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் ஜாதகம் ஜோசியத்தில் இருந்தாலும் அதிக அளவுக்கு அதிகமான ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. எப்போ நான் ஊருக்கு போனாலும் வந்து எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, வந்துட்டான் ஊருக்கு வந்துட்டேன்னா அப்புறம் அவ்வளோதான், நீ ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஏதாவது ஜோசியரை பார்க்க போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் சில புரிதல் எல்லாம் இல்லை அப்போ, அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க, எதுக்கு அப்படி சொல்கிறாங்க அப்படின்லாம் வந்து ஒரு புரிதல் எல்லாமே இருந்தது. அதாவது இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அதை வென் த ஸ்டூடெண்ட் இஸ் ரெடி த மாஸ்டர் வில் அப்பியர் அப்படின்வாங்க. அதாவது நாம் எப்போ ஒரு மாணவன் நம்ம எப்போ தயாராக இருக்கோமோ அப்போ வந்து நம்ம குரு தோன்றுவார் அப்படின்ற மாதிரி ஒரு அதற்கான ஒரு சூழ்நிலை அமைஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா வேலை சமீபமாக பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது. இப்போ அந்த வேலை மாற்றம் தேடுதல் அந்த ஒரு இதில் நடந்துட்டு இருக்கு. இது ஏன் நமக்கு நடக்குது, இது ஏன் வந்து இப்படி நம்ம லைஃப்ல இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம அந்த கேள்விகள் நம்ம மனசுல வந்து வந்துட்டே இருக்கு, ஏன் 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 அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம பல ஜோசியர்கிட்ட அப்படி போனோம்னா அவங்க வந்து ஒரு சரியான ஒரு ஒரு விளக்கமோ ஒரு இதுவோ வந்து நமக்கு கிடைக்கும், இது நடந்துரும் அப்படின்வாங்க, ஆனால் எதுவுமே நடக்காது, எதுவுமே அப்படி இருக்காது. ஸோ இதுக்கு உள்ள வரும்போது நாம் வந்து ஜோதிடம் கற்றுக்க முடியுமா, இந்த வயசுல வந்து கற்றுக்க முடியுமா, அது வந்து இதுக்கு ஒரு நேரம் ஒதுக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே வந்து சாதகமாக அமைஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும். நான் இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த முறையை வந்து அறிமுகப்படுத்திய புதுமுறை மூர்த்தி சாருக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து நான் அடுத்து பதிவு பண்ணுறேன். இப்போ அது ஒன்று விஷயம். இன்னொன்றுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து இங்கே 1.5 மணி நேரம் வித்தியாசம், அதனால 2.5 மணிக்கெலாம் எழுந்து வந்து நம்ம எழுந்து உக்காந்து இவ்வளோ நாள் வந்து கோர்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து எனக்கே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் தான். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த 28 நாள் 30 நாள் வந்து நம்ம இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கோன்றதே ஒரு பெரிய விஷயம் எனக்கு. என்ன நான் நினச்சி கூட பார்க்கல, இவ்வளோ படிக்கிற காலத்து கூடலாம் நான் அவ்வளோ வந்து எழுந்துலாம் கிளாஸ் படிச்சதில்லை, ஒன்றும் பண்ணுறதில்லை. அப்போது பார்க்கும்போது இது என்ன ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்த ஒரு விஷயம் எப்படின்னா, இந்த வகுப்பு எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, இப்போ எல்லாரும் முன்னாடி பேசுகிறவங்க சொன்ன மாதிரி த வே இது ப்ரெசன்டேட் எப்படி வந்து கொண்டு போகிறாங்க இந்த கிளாஸ் அப்படின்றது எவ்வளோ நிதானமாக பார்த்தீங்கன்னா எனக்கு அடிப்படையாக வந்து ஜாதகத்தை பற்றி அவ்வளோ தெரியுமே ஒழிய வந்து முழுசாக அதாவது எந்த பாதங்கள் இருக்குது இந்த மாதிரி அதோடைய காரகத்துவம் என்ன அதெல்லாம் எதுவுமே தெரியாத எனக்கு ஒரு பச்சை மரத்து பசு மரத்தில் வந்து ஆணி அடித்த மாதிரி சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து மெதுவாக அப்படியே புதுவுடை மூர்த்தி சார் சொல்லிகிட்டே இருப்பார், உங்கள் மண்டைக்குள்ளே எப்படியாவது ஏற்றிடுவேன் ஏற்றிடுவேன் சொல்லிகிட்டே இருப்பார். சொன்ன மாதிரியே வந்து இப்போ இவ்வளோ நாள் இந்த நிகழ்வில் வந்து அப்படியே வந்து பதியுது. பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு ஆசிரியர்களும் வந்து நமக்கு வந்து எவ்வளோ பொறுமையாக அவ்வளோ நிதானமாக வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நமக்கு புரிய வச்சாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போச்சு எல்லாமே, பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் வந்து இவ்வளோ வந்து நான் என்னதான் நான் பார்த்துட்டேன் அந்த விதத்தில் வந்து நம்ம இப்போ சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா நம்முடைய 9வது பாவகமானே அந்த பாக்கியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த பாக்கியம் இருந்தால் தான் வந்து இந்த ஒரு கலையை வந்து நம்ம வந்து கற்றுக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 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 ஜாதகத்தையே வந்து நான் வந்து அனலைஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கேன். ஆரம்பத்தில் என்ன பண்ணிட்டு இருப்பேன்னா நான் என்னுடைய கட்டத்தையே நான் பார்த்துட்டு இருப்பேன், இது இப்படியா அப்படியா. ஆனால் ஆசிரியர்கள் எல்லாருமே நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்க்காதீங்க, அதுலேயே நீங்கள் வந்து இது பண்ணிப்பீங்க, அதுலேயே வெளியில் வர முடியாது, அது உங்களை வந்து ரொம்ப தாக்கம் ஏற்படும் அப்படின்வாங்க. ஏன்னா எனக்கு வந்து என்னுடைய இது பார்த்துட்டு இப்போ தற்காலிகமாக எனக்கு வந்து ரிஷப லக்னம் 7 ரிஷப லக்னம் போயிட்டுருக்கு. அதை 1-6 உரியவர் தான் பிரச்சனைக்கு நாம தான் ஜாதகரே காரணமாவார் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நம்ம அதையே நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளே வந்து நம்ம பிரச்சனைகளுக்கு காரணமாயிடுறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து யார் சொன்னாலும் புரியாது. ஆனால் நான் அதை வந்து தெரிஞ்சுக்கும் போது வந்து எனக்கு வந்து ஆழமாக வந்து இருக்கும். அதே ரீதியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ இந்த பயிற்சி பண்ணும்போதும் மற்றவருடைய ஜாதகங்களை வந்து எடுத்து பார்க்கும்போதும் ஒரு நண்பர் வந்து இங்கே இருக்கிற நண்பரே வந்து என்கிட்ட வந்து கேட்டார், இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவர் வந்து சரி நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணுமா இல்லை வேலைக்கு போனோமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழும்போது அவருக்கு வந்து எனக்கு அவரால் வந்து சொல்ல முடிஞ்சது. அதாவது இந்த ஏஎல்பி லக்னத்தை வச்சே வந்து ரொம்ப டீட்டெயிலாக கூட போகல அந்த டயத்தில், நான் சொல்கிறது வந்து ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அப்படி சொல்லும்போது இல்லை உங்களுக்கு வந்து இப்போது பிஸ்னஸ் வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த சூழ்நிலை வந்து சரியாக இல்லை உங்களுக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லும்போது அவர் அதை கேட்டுக்கிட்டு செஞ்சார், அதுக்கு மாதிரியே சரியாக வந்தது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது.
அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய குடும்ப நண்பர் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு ஒன்று போயிட்டு இருக்கு. அந்த வீடு விஷயமான ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு. அந்த வழக்கு விஷயமா அவர் வந்து என்கிட்ட கேட்கும்போது வந்து அதுக்கு வந்து அதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்றது தெரிஞ்சது. அந்த வழக்கு ஏன் வந்தது, வழக்கு ஏன் வந்தது, பிளஸ் வந்து இது வந்து இப்போ தீருமா தீராதா அப்படின்றது வந்து இதை வந்து சொல்லும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது ரொம்பவே வந்து ஆப்ட்னு அவ்வளோ ஆப்டா இருக்கு. எல்லாருக்கும் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து ஆப்டா, இதுதான் இவ்வளவுதான் அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு எல்லாமே காரணம் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா நம்ம பூர்வ புண்ணியம், நம்ம செஞ்சிருந்த கர்மா, இது எல்லாமே வந்து இதுக்கு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற போது வந்து ரொம்பவே ஒரு ஆச்சரியப்படுகிற விஷயமா இருக்கு. மென்மேலும் வந்து இதை முழுமையா வந்து இன்னும் கத்துக்கிட்டு இது வந்து என்ன சொல்றது, இப்போ நிறைய பேருக்கு எவ்வளவு பேருக்கு நம்ம உதவி பண்ண முடியும், அதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நன்றி.